அனைவருக்கும் வணக்கம். ஏன் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்கின்றேன். நாங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீ சாய் சர்வசக்தி ஸ்ரீ விழிப்புணர்வு தியானபீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நேரடியாக உரைத்து எழுதப்பட்ட பகவானுடைய புனித வேத நூலான சாய் சத் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான அற்புத மறைஞான விளக்க உரைகள், உபதேச அருளுரைகள், மேன்மேலும் தனிமனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் உரைத்த சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகள் எல்லாம் இதுவரை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அவ்வாறாக இன்றைக்கு நாம் பகவானுடைய தனிப்பெரும் சிறப்பியல்புகளை பார்த்துவிட்டு உபதேச மொழிகளுக்கு செல்வோம். என்னுடையது என்று பகவான் அவர் சொல்லிக்கொள்ள கூடியவை கந்தை துணி, கம்பெனி, மண்பாண்டம், தகர குவளை ஆகியவை. பகவான் மிகவும் எளிமையானவர், வேதம் பாராதவர், சாட்சிநாதர், எதிலையும் தன்னை இணைத்து கொள்ள விரும்பாதவர். புறத்தில் அவர் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டாலும் மகத்தில் அவர் தனக்குள்ளே அண்ட சராசரத்தையும் கண்டு மகிழ்ந்து தனிப்பெரும் ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் அவர் லயித்து கொண்டே இருந்தார். பேரானந்தத்தில் அவர் மூழ்கியே இருந்தார். ஆனால் தன்னை நாடி வருகின்ற அனைத்து மனித உயிர்களும் என்னவெல்லாமோ கேட்டு என்னை தொந்தரவு செய்து நச்சரிக்கின்றார்களே, இதை என்னவென்று கூறுவது என பகவான் ஒரு சமயம் கூறுகின்றாராம். தமக்கென்று தங்குமிடமோ உற்றார் உறவினரோ எந்தவித உடைமைகளோ எதுவுமில்லாத பகிராகவோ பகவான் வாழ்ந்திருக்கின்றார். நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் ஒரு சிறிய குறிப்பீட்டில் எழுதியிருக்கின்றார். நரிகளுக்கு பொந்துகள் இருக்கின்றன, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உள, ஆனால் மனிதனின் மகனுக்கு தலை சாய்க்க ஒரு இடமில்லை என இயேசு கூறுகின்றார். தமக்கு மிக பிரியமான பக்தன், வீடு எதுவும் இல்லாதவன் அநேகேத்தனன் என்று கீதையில் கிருஷ்ண பகவான் கூறியிருக்கின்றார். இந்த நிலையே பகவானுடைய நிலையும் இதுவே என்று கூறுகின்றார். தமது உடைமை என்று சொல்லிக்கொள்ள பகவானுக்கு இடம் எதுவும் இல்லை. எல்லாமே அவருடைய இடம், எதுவும் அவருடைய இடம் இல்லை. பகவானிடம் பரிபூரண பற்றின்மை குடிக்கொண்டிருந்தது. எந்த ஒரு நபரிடமோ இடத்தின் மீதோ அவருக்கு பற்றே இல்லை. அனைவரையும் சமமாக பாவித்தார். ஏழை பணக்காரன், நோயுடையால் வருந்துகின்ற நோயாளிகள், துன்பத்தில் துவண்டு தன்னிடம் தரிசிக்க வந்திருக்கின்ற அனைத்து ஏழை பெருமக்கள் அனைவரையும் பகவான் சமமாக ஜாதி இனம் பேதமின்றி அவர் பாவித்து மிகுந்த தாய்மணர்வோடு வழிநடத்தினார். ஆகவே மேன்மேலும் சக்தி என்பது இங்கே பௌதிகமான தேக பலம் வலிமை அல்ல, ஆன்மீக பலம். உடல் ரீதியாகவும் சாய் நல்ல வலிமை உள்ளவராக இருந்திருக்கின்றார். எதையுமே வென்றுவிடக்கூடிய சக்தி பகவானிடம் மட்டுமே இருக்கிறது. ஆனால் பல அரிய வரங்களை பெற்று யாராலும் எதிர்கொள்ள முடியாத சக்தியை பெற்று நல்லோர்களை துன்புறுத்தி அதர்ம வழியில் சென்ற அரக்கர்களையும் பகவானுடைய வென்றுவிட முடியாத திவ்ய சக்தியை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதை படிக்கின்றோம். சத்திய மேவ ஜெயத்தை, அதாவது வாய்மையை வெல்லும், அதாவது மெய்ப்பொருள் ஒன்றுக்கே எதையும் வெல்லும் வல்லமை உண்டு. நம்மையே தியானம் செய்து தம்முள்ளேயே லயம் பெற்றுவிட்ட ஒரு யோகியிடம் தம்மிடம் உள்ள எல்லா சக்திகளும் வந்தடையும் என ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சாசனம் செய்தவாறு நம்முடைய ஷிரடி பகவானிடம் பகவானுடைய சித்திகள் யாவும் வந்தடைந்து விட்டதாக அவர் கூறுகின்றார். மேலும் பகவானுடைய சக்தியானது எதனையும் வென்றுவிடக்கூடிய சக்தியாக இருக்கிறது. ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது, அதனை நாம் சாதனமாக எடை போட்டு விட முடியாது. உலகத்தில் இன்று பகவானுக்கு அவருடைய கோவில் பிரதிஷ்டை செய்யாத இடமே இல்லை. அனைத்து நாடுகளிலும் அனைத்து ஊர்களிலும் ஒரு மகானுக்கு எந்தளவு
கோவில் எழுப்பப்பட்டதாக சரித்திரத்திடமே இல்லை. அந்த அளவிற்கு பகவானுடைய தாய்மணர்வும் கம்பீரமான உயர்ந்த ஒரு நெறிமுறைகளும் பாகுபடல்லாத பகவான் ஆசீர்வதித்து அவர்களை தன்னுடைய பக்தரை வழிநடத்துதலும் மிகுந்த விழிப்புணர்வோடு கண்காணித்து ஒரு தாயாக தகப்பனாக தன்னுடைய பக்தனை பகவான் வழிநடத்தி ஒரு உயர்ந்த ஒரு நெறிமுறைகளுக்கு ஆட்படுத்தி அவர் இருப்பதால் தான் இன்றைக்கு அனைத்து இடங்களிலும் பகவானுக்கு கோவில் கட்டப்பட்டு சீரடியில் எவ்வாறு மூன்று வேளைகளிலும் அன்னதானம் இடப்பட்டு உரிய அந்த காரியங்களை நெறிமுறைகளை பழக்க வழக்கங்களை எல்லா கோவில்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்று பகவானை போற்றி வணங்குகின்றனர். ஆகவே பகவான் நிலையானது அது எதிலும் ஈடுகட்ட முடியாதது. பகவான் ஒன்றே ஒன்று கேட்பது ஆத்மார்த்தமான உயரிய அன்பினால் பிணைந்து கொண்டு நம்பிக்கை பொறுமையோடு நாம் இருந்து கொண்டு பகவானுடைய பாத கமலத்தை சரணாகதி அடைந்துவிட்டு விசுவாசம் இணைகின்ற தன்மையோடு பகவானை அணுகி நாம் நம்முடைய ஏக வாழ்வில் இயக்க முறைகளில் நல்ல பண்புகளை பின்பற்றி உயர்ந்த நெறிமுறைகளோடு வாழ கற்றுக்கொண்டாலே பகவானுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் எளிதாக கிடைக்கும். பகவான் வேறு எதுவுமே நம்மிடம் கேட்கவில்லை. நம்முடைய உள்ளத்தையும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை நெறிமுறைகளையும் பகவான் கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே இங்கே பகவானிடத்தில் வந்த பிறகு அனைத்து நிகழ்வுகளும் சோதனைகளும் பாடங்களாக இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அவரோடு நாம் நீக்கமர இணைந்து பணிந்து கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பகவானுடைய அவர் குடும்பத்தில் ஒரு நபராகவே மாறிவிடுகின்றார். குடும்பத்தில் ஒரு உயர்ந்த அனைத்தும் தெரிந்த விழிப்புணர்வோடு கூடிய ஒரு தாய் இருந்தால் எவ்வாறு இருப்பாளோ அவ்வாறாக பகவான் இருந்து கொண்டு நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்றவாறு பல விஷயங்களை ஆராய்ந்து நம்மை ஒரு சிறிய சரியான ஒரு பாதையில் சிறைமேற்கொண்டு அழைத்து செல்கின்றார். அவர் அழைத்து செல்லும் போது சற்று நம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் உயர்ந்த குணங்களோடு வாழக்கூடிய தன்மையையும் நாம் படிப்படியாக பெற வேண்டும். அப்பொழுதுதான் பகவானுடைய வழிகாட்டுதல் மேன்மேலும் அது நீடிக்கும். ஏனெனில் சில விஷயங்கள் சில காலங்கள் பயணித்த பிறகு நாம் மீண்டும் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தோமேனால் அது சரியான ஒரு தன்மையை நமக்கும் பகவானுக்கும் இடையே உள்ள பிணைப்பினுடைய ஆழமானது அது ஒரு நிலைப்பாட்டை தோற்றுவிக்காது. பகவான் கூறுகின்ற அன்று உணைத்த சமைத்த உணவை அன்றே சாப்பிட்டு அதை ஜீரணிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது அமிர்தமான ஒரு உணவு விஷமாகி ஆகிவிடும். அதே போல பகவான் கூறிய உபதேச மொழிகளை நாம் கேட்டுக்கொண்டும் அவர் கூட பிணைந்து கொண்டும் இருந்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்தாமலே இருந்தால் அது ஒரு குருவுக்கும் பக்தனுக்கும் இடையான அந்த பிணைப்பு ஒரு நிலைப்பாடுள்ள தன்மையை எட்டாது. ஏனெனில் அவர் வழிபாடு என்பதே தன்னுடைய உபதேச மொழிகளின்படி வாழ வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றார், உற்று நோக்குகின்றார். தன்னுடைய பக்தன் எவ்வாறு இருக்கிறான், எவ்வாறு சக உயிர்களோடு அவன் பிணைந்து கொள்கின்றான், எவ்வாறு வாழ்க்கையின் நெறிமுறைகளை அவன் கடைபிடிக்கின்றான், சத்திய பாதையில் நடக்கின்றானா, தன் பேச்சை கேட்கின்றானா என்பதெல்லாம் பகவான் மிகுந்த ஆழமாக உற்று நோக்குகின்றார். தம்மோடு இரண்டரை பிணைந்து கொண்ட பக்தனுடைய வாழ்க்கையில் அவர் அனைத்துமாக இருக்கின்றார். இதை சற்று நீங்கள் உள்வாங்க வேண்டும். ஆகவே இவ்வாறாக இருக்கின்ற பகவானிடம் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். சரணாகதி அடைந்துவிட்ட ஒவ்வொரு பக்தனுடைய வாழ்க்கையிலும் அவர் பகவான் முழுவதுமாக உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே பகவானுக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் நாம் செய்துவிட முடியாது. ஆகவே பகவான் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை நீங்கள் சற்று உற்று நோக்கி அந்த வார்த்தையை உட்புகுத்திக் கொள்ள வேண்டும். தாரக மந்திரமாக உட்புகுத்திக் கொண்டால் அது உங்களுக்கு ஒரு சிறந்த தெளிவான மார்க்கத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க இந்த ஒரு பகவான் உற்று நோக்குகின்றார் அனைத்து நேரங்களிலும் அந்தரங்க
சாட்சியாளன் ஆட்சி புரிகிறான் என்கின்ற அந்த உயரிய தன்மையை நீங்கள் உட்புகுத்தி கொண்டால் அதுவே ஒரு சரியான நிலைப்பாட்டை, இறைப்பண்புகளோடு வாழக்கூடிய தன்மையை, வைராகியத்தை, ஒரு இறை எச்சத்தை நமக்குள் தோற்றுவிக்கும். ஆகவே இவ்வாறாக நாம் பகவானுடைய பாத கமலத்தை சன்னாதி அடைந்த ஒவ்வொரு பக்தனும் மேற்கொள்ள வேண்டிய உயரிய தன்மைகளாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. மேன்மேலும் பகவான் கூறுகின்றார், பாடங்களை கற்பதால் தான் தடங்களை மாற்றிக்கொள்கின்றீர். எமது குழந்தைகளை கற்பவரை விட கற்றுக் கொடுப்பவர் சிறந்தவர் அல்லவா? ஆகவே கற்பூரம் தன்னை அழித்து கொண்டாலும் வெளிச்சம் கொடுக்கின்றது. ஆகவே நல்ல போதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், நல்ல மனிதர்களோடு நீங்கள் இருப்பீராக என்றும் கூறுகின்றார். வெற்றி நிச்சயம் உங்களை வந்தடையும் என்றும் கூறுகின்றார். ஆகவே உங்களில் சில பேர் முதல் பக்கத்திலேயே பிழையை நினைத்து முழு புத்தகத்தையும் உபதேச மொழிகளையும் விமர்சிப்பவர்களுக்கு கடைசி பக்கத்தில் பொறுமை காத்து இருக்கின்ற அந்த நபர்களுக்குத்தான் என்னுடைய முழு அனுகிரகம் ஆசையும் கிடைக்கும். முதல் பக்கத்திலே நீர் யாவரும் விமர்சித்தால் கடைசி பக்கத்தில் இருக்கின்ற விளக்கம் உனக்கு ஒருபோதும் தெரிய போவதில்லை என்று கூறுகின்றார். சற்று இங்கே சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க கூறுகின்றார். நீ என்னிடம் வந்தவுடனேயே அனைத்தும் வேண்டும், அனைத்தும் நடந்துவிடும் என நினைத்தால் அது எனக்கு உனக்குமான ஒரு பாதையில் நீ நழுவிடுகின்றாய். சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் கண்டிப்பாக நான் சில விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்து அதன் முன் நடக்க வைத்து உன்னை ஒரு சத்திய பாதையில் நடைபெற வைத்து பிறகு நான் உனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் படிப்படியாக செய்வேன் என்று கூறுகின்றார். ஆகவே நாம் அனைவரும் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்றும் கூறுகின்றார். உங்களை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு நம்மிடம் தைரியம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். எதனையும் பார்த்து நீங்கள் அதிருப்தியும் பயமும் கொள்ள வேண்டாம். ஆகவே நீங்கள் சமநிலையோடு இருக்க பழகிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை சிந்தித்து கவலை அடைவது சாத்தியம் என்றால் எமது குழந்தைகளை தேவையான நல்ல எண்ணங்களை சிந்தித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவதும் சாத்தியமாக இருக்கும் அல்லவா? ஆகவே எமது குழந்தைகள் நீங்கள் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை சிந்திக்கிறீர்கள். அதற்குத்தான் யான் சுய விழிப்புணர்வு போதனை முறைகளையும் கூறிக்கொண்டே இருக்கின்றோம். உங்களுடைய எண்ணத்தின் அதிர்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை, பயணத்தை தீர்மானிக்கின்றது. இங்கே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகளை. நீங்கள் எந்த விஷயங்களை உள்வாங்குகிறீர்களோ, எந்த விஷயத்தினால் பார்த்து கொண்டு ஆவல் கொள்கின்றீர்களோ, எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக நாவல் உரைக்கின்றீர்களோ, எந்த நிகழ்வின் மீது நீங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்களோ, இவை அனைத்தும் என்ன அதிர்வுகளாக பணிந்திருக்கின்றது? உங்களுடைய ஐம்புலன்களால் இருக்கப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் தான் எண்ணங்களாக வடிவமைத்து உங்களை ஆட்படுத்துகின்றது. உங்களுக்கு அது எஜமானாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அனைவருக்கு தெரியும். சற்று கவனித்தால் அதனுடைய எண்ணத்தினுடைய வீரியமானது குறைந்து உங்களை நீர்காலத்தில் அப்போதைக்கு அப்போதே உள்ள நிகழ்வுகளை நோக்கி, செயல்களை நோக்கி உங்களை செயல்பட வைக்கும். அதற்குத்தான் பகவான் கூறுகின்றார், இந்த எண்ண அதிர்வுகளை மாற்றியமைத்துக் கொண்டால், கையாள கற்றுக்கொண்டால் நீங்கள் இகத்தையும் ஜெகத்தையும் எளிதாக ஆளலாம் என்று கூறுகின்றார். முற்பிறவி தேகம் சார்ந்த எண்ணதிர்வுகள், கருமவினை சார்ந்த அதிர்வுகள், கூடுதலாக பிறந்தது முதல் தற்போதை வரை நீங்கள் பார்த்து கேட்டு ரசித்த, ஆவல் கொண்ட, பேசின அனைத்து விஷயங்களும் என்ன அதிர்வுகளாக நீங்கள் உங்களுடைய மனம் இணைகின்ற தன்மையில் இருக்கின்றது. ஆகவே சற்று நீங்கள் உற்று நோக்கினால், கவனித்தால் உங்களுடைய செயலையும் மனதையும், உடல் என்ன செய்கின்றது, மனம் என்ன சொல்கின்றது, நீங்கள் மனதிற்கு எஜமானாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். உங்களுக்கு அது எஜமானாக இருந்து கொண்டு வருகின்றது, ஆனால் இப்பொழுது நீங்கள் அதற்கு எஜமானாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதற்குத்தான் பகவான் வாழ்ந்த காலத்தில் இதற்கு அனைத்திற்கும் ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து காண்பித்தார். சாட்சியாளனாக, பற்றற்றவராக பகவான், எதிரும் இணக்கம் இல்லாதவராக வாழ்ந்து கொண்டு நம்முடைய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு ஞான திருஷ்டியால் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு உதாரண பாடசாலையாக பகவான் வாழ்ந்தார். எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு சகிப்புத்தன்மையோடு வாழ்வது என்பதற்கு உதாரணமாக பாகவதியிடம் அவர் அவ்வளவு வாசனை மிகுந்த உயர்ந்த ஐஸ்வர்யம் பொருந்தியவர்கள் வருகின்ற இடத்தில்
போகோஜி தன்னுடைய அருகில் அமர வைத்து கொண்டு அவருடைய கரங்களினால் கட்டுக்களை புடவைத்து, கட்டுக்கள் புடவைத்ததே பகவானுக்கு எதுவுமே இல்லை. அந்த காயமானது ஆரம்பத்திலே ஆறிவிட்டது. ஆனாலும் சிரமேற்கொண்டு தன்னுடைய கைகளுக்கு அவர் கை நீட்டி கட்டு போட சொல்லி அவருடைய ஆவலையும் திருத்தி வைத்தார். பாருங்கள், பகவான் எவ்வாறு இருந்தால் தன்னை நோக்கி உயர்ந்த ஆதிக்க நிறைந்த ஆழ்ந்த பண்டிதர்களும் யோகிகளும் சித்த புருஷர்களும் உயர்ந்த உச்சம்பட்ச ஆன்மாக்களும் வரும்பொழுது பாகோஜியை அந்த குஷ்ட ரோகியை தனது அருகில் அமர வைத்து அவருடைய கைகளினால் கட்டுகளை போட வைத்து அந்த பக்தருடைய ஆவலையும் தீர்த்து வைத்து தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆகவே பகவானுடைய வழிமுறையானது மிகவும் எளிமையானதானால் அசாதாரணமானது. பகவான் யாரையும் பேதம் பார்க்கவில்லை. எமது குழந்தைகளை பேதையாக இருந்த என்னை இன்றைக்கு பல விஷயங்களை கேட்கச் செய்து உணரச் செய்து என்னுடைய வாழ்வில் பல விஷயங்களை அவர் செய்து இன்றைக்கு யானும் முருத்தியாக இந்த வாழ்க்கை இந்த நாடக முறையில் அமரச் செய்து அழகு பார்த்த உயரிய வளல் பெருமான் என்னுடைய சாய்நாதர், அன்னைக்கு அன்னையாக, ஆசிரியருக்கு ஆசிரியராக, ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனாக தன்னை தாழ்த்தி கொண்டு அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு சத்தியம் என்பது எது, அசத்தியம் என்பது என, என்ன சத்திய மனிதன் எவ்வாறு இருப்பான், எல்லாவற்றையும் கண் இமைக்கின்ற நேரத்தில் எனக்கு ஊடுருவி என்னை அசைத்து பார்க்கின்ற மனிதர்களெல்லாம் எனக்குள் இருந்து கொண்டு கண்ணாடியாக மீற வைக்கின்ற அனைத்தையும் உள்வாங்க வைத்து சில நிகழ்வுகளை நடத்தி காண்பித்து அதன் மூலமாக பாடத்தை கற்றுக் கொடுத்த இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு சிந்தனை சிற்பியாக பல விஷயங்களை உடுகிரகிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக என்னை மாற்றிருக்கின்றார். வார்த்தைகள் கூற முடியாத அளவிற்கு பல விஷயங்களை செய்த என்னுடைய அன்னை, நம் அனைவருக்கும் சத்குருவானவர், எம்மை இவ்வாறு வடிவமைத்த அவர் உங்களை எவ்வாறு வடிவமைப்பார், உயர்ந்த நிலைக்கு உங்களை அழைத்து செல்வது என்பது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே சற்று சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உங்களுடைய அறியாமையும் இயலாமையும் இணக்கமாக பகவானிடம் கூறி பிரார்த்தித்து முழுமை தன்மையோடு சரணாகதி அடைந்து நம்பிக்கை பொறுமையுடன் விசுவாசித்து பகவானுடைய அந்த உயர்ந்த உபதேச மொழிகளை பின்பற்றி பண்படுத்திக் கொள்ள நாம் முன்வந்தால் பகவானுடைய அனைத்து அணு அணுவாக கண்காணித்து கனகனமாக நம்மை உற்று நோக்கி ஆசீர்வதித்து உயர்ந்த ஒரு பாதைக்கு அழைத்து செல்வது திண்ணம் என்று இங்கே கூறுகின்றேன். ஆகவே மேலும் பகவான் கூறுகின்றார், நடக்கும் என்று நினைத்து கொண்டு, நடக்கும் என்பதில் நம்பிக்கை வைத்து கொண்டு விடாமுயற்சி செய்வீராக. இது அனைத்தும் தன்னம்பிக்கையான நீங்கள் இந்த வார்த்தைகளை கடைபிடிப்பீராக என்று கூறுகின்றார். வெற்றியும் உங்களுடைய நம்பிக்கையில் இருக்கின்றது என்று கூறுகின்றார். கண்டிப்பாக வெற்றி என்பது நம்முடைய நம்பிக்கையிலும் வைராக்கியத்திலும் ஒரு விஷயத்தை மேற்கொண்டு செயலை மேற்கொண்டு அதை கண்டிப்பாக முடித்து தீருவேன், முழு உழைப்பையும் இட்டு நான் அந்த செயலின்பால் கவனத்தை செலுத்துவேன் என்கின்ற அந்த விடாமுயற்சியோடு நீங்கள் உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று கூறுகின்றார். ஆகவே புகழ்ச்சியில் வளர்பவனுக்கு பிறர் துணை தேவை, முயற்சியில் நீங்கள் வளர்ந்தால் தன்னம்பிக்கையை துணை என்றும் கூறுகிறார். பாருங்கள் எவ்வளவு அழகாக பகவான் கூறுகிறார். பாருங்கள், நீங்கள் புகழ்ச்சியில் வளர வேண்டாம், உங்களுடைய முயற்சியிலும் உழைப்பிலும் தன்னம்பிக்கையிலும் வைராகியத்திலும் வளருங்கள் என்று கூறுகிறார் பகவான். ஆகவே நீங்கள் அனைவரும் தாமர இலை போல் உள்ள தண்ணீர், குறையில்லாத வாழ்க்கையை போல விழுகின்ற துளிகளை துரத்தி கொண்டே தண்ணில் நிற்கும் வாழ்கின்ற போது வருகின்ற சொற்கள் போற்றவும் செய்யும், பூற்றவும் செய்யும். அந்த குழந்தைகளை பிறர் சொற்களை தள்ளிவிட்டு உன் நிலை மாறாமல் இருந்தாலே உமக்கு ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நீ முன்னேறி செல்வா என்று கூறுகின்றார். ஆகவே யார் எதனை கூறினால் நம்பிவிடாதீர்கள், சோதித்து பாருங்கள் எமது குழந்தைகள் என்றும் கூறுகின்றார். அதை பற்றி ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உங்கள் புரிதலுக்கு உட்படவில்லையெனில், ஏற்புடையதாக இல்லையெனில்
அது எதுவும் உங்களுக்கு உதவப் போவதில்லை என்றும் பகவான் கூறுகின்றார். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு திறமை மிகுந்தவர்களாக இருந்தாலும் தேடுதலும் பகிர்தலும் இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை எவராலும் பயன்படுத்தப்படாத நறுமணம் மிக்க பூக்களுக்கு சமமாக கருதப்படுகின்றது என்றும் கூறுகின்றார். நீங்கள் எத்தனை அறிவுத்திறனுடன் இருந்தாலும் உங்களால் யாரும் பயன்பெறாவிட்டால் அனைத்தும் வீணை என்றும் பகவான் கூறுகின்றார். நம்மிடம் உள்ள ஞானம், செல்வம், மகிழ்ச்சி போன்றவைகளை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவை பன்மடங்கு பெருகும் என்றும் பகவான் கூறுகின்றார். இதுதான் சேவை என்பது. நாம் அறிந்த உணர்ந்த பண்பட்டு உயிர்நிலைக்கு செல்லும் பொழுது நம்மை சார்ந்த மனித உயிர்களும் நம்முடைய நிலைக்கு வருவதற்கான உரிய உதவிகளை அவர்களுக்கு மேற்கோள் காட்டி சுற்றி காண்பித்து நாம் அவர்களுக்கு கற்பித்து சேர்ந்து அழைத்து செல்ல வேண்டும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மனித காலத்தில் உயர்ந்த நெறிமுறைகளோடு வாழக்கூடிய தன்மையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் தன்னுடைய சேவகர்களை பல விஷயங்களை கூற வைத்து அவர் அதனை சிறு பிள்ளையாக இருந்து கொண்டு கண்காணித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். நமது குழந்தைகளை பகவான் கேட்கின்றார். கூறுகின்ற அனைத்து விஷயங்களும் மிக சிறந்த ஒரு உற்று நோக்கி கண்காணிப்பாளர் கவனமாக அனைத்தையும் உட்கிரகித்த அவர் சிறு குழந்தையை தன்னை தாழ்த்தி கொண்டு ஏற்றுக்கொள்கின்றார். பகவான் அவ்வாறு இருக்க பொறுமை நிதானம் என்பதில் பகவான் வாழ்ந்து காண்பித்தார். பல சமயங்களில் அனைத்து நேரங்களிலும் பகவான் மௌனமாக இருப்பாராம். ஒரு சில வார்த்தைகளை உதிர்ப்பாராம். அந்த வார்த்தையில் ஆயிரம் வார்த்தைக்கு உரிய அந்த சொற்பதிவாக இருக்குமாம். அவ்வளவு பொருள் அடங்கியதாக அந்த ஒரு வார்த்தை இருக்குமாம். அவ்வாறாக யானும் அதை உணர்ந்திருக்கின்றேன். ஒரு சொல் போதும் பகவானுடைய சூக்ஷ்மமாக நம்முடைய உள்ளத்தில் வந்து உறைந்து பகவான் சட்டென்று ஒரு கன நேரத்தில் மின்னி மறைகின்ற நேரத்தில் கண்மூடி திறப்பதற்குள் கண் சிமிட்டுகின்ற நேரத்தில் பகவான் ஒரு வார்த்தையை குறிவிட்டு செல்வார். அந்த வார்த்தையானது நம் உயிரை உலுக்கும். ஒரு வார்த்தை போதும் எமது குழந்தைகளை பகவான் அவ்வாறாக மிக கன கச்சிதமாக நம்மை ஒரு சிறந்த பாதை வழிநடத்த மிக தெளிவான ஒரு நிகழ்வுகளை சுட்டி காண்பித்து அறிவுறுத்தி நீங்கள் எடுத்துக்காட்டாக ஒரு உயர்ந்த ஒரு மனிதராக இருந்தால் உயர்ந்த மனிதர்கள் மூலம்தான் உங்களுக்கு பாடம் எடுக்கப்படும் நினைக்காதீர்கள். ஒரு எருமின் மூலம் கூட உங்களுக்கு பாடம் எடுக்கப்படும். சித்த புருஷர்களுக்கு மகங்களுக்கு இப்படித்தான் ஆதி எடுப்பலாம். தாஸ்கன் மகாராஜுக்கு காக்கா வீட்டு வேலைக்காரின் மூலமாக பாடம் நடந்தது. தாஸ்கன் என்பவர் பகவானுடைய அனைத்து விஷயங்களையும் கீர்த்தனைகள் மூலமாக மும்பை முழுவதும் வட மாநிலங்களில் பரவச் செய்தவர். ஈஷா உபநிஷதத்துக்கு அவர் விளக்கம் எழுதியவர். இவ்வாறாக இருப்பினும் அவர் ஒன்றும் தெரியாத ஒரு பாமரன். ஒன்றும் தெரியாத ஒரு பாமரனை பகவான் மிக அழகாக செதுக்கி உயர்ந்த ஒரு நிலைக்கு இட்டு சென்றார். மேன்மேலும் பகவான் அவரை ஸ்தவனம் மஞ்சள் எழுத வைத்து அழகு பார்த்தார். ஆகவே பகவானுடைய குழந்தைகள், நீங்கள் ஈஸியாக எடை போட்டு அவர்கள் இவ்வாறாக எப்பொழுதும் இருப்பார்கள் என்று நீங்கள் கணித்துவிட வேண்டாம். பகவான் சன்னாதி அடைந்த உண்மையான பக்தர்களுடைய வாழ்க்கையானது கண்டிப்பாக ஒரு நாள் பிறர் வியக்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு உச்சம் பெற்ற மனித உயிராக அவர்கள் வருவார்கள். இது நான் அறுதிட்டு கூறுகின்றேன். பிறர் பார்க்க உங்களை ஒதுக்கின இந்த சமூகத்தில் உங்களுடைய சக உற்றார் உறவினர்கள் பார்க்க உங்களை செல்லாக்காசாக மதித்த ஊர் மக்கள் பார்க்க உங்களை ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்திற்கு பகவான் இட்டு செல்வார். அன்றைக்கு நினைப்பீர்கள், நாம் இவ்வளவு நம்பிக்கையாக பொறுமையாக இருந்தோம், இப்பொழுது பகவான் மிக ஆழமாக உயர்ந்த இடத்தில் வைத்து விட்டார் என்று கண்களில் நீசொரிய நீங்கள் பகவானிடம் சிரம் தாழ்த்தி கரம் குவிப்பீர்கள். அன்றைய தினத்தை நீங்கள் எதிர்கொண்டு காத்திருங்கள். கண்டிப்பாக உங்களிடம் சத்தியம் இருந்தால், அசத்தியம் இருந்தாலும் சரி, சத்தியம் அசத்தியம் பகவான் பார்ப்பதில்லை. அசத்தியமாக இருந்தால் உங்களுக்கு பல நிகழ்வுகளை சுட்டி காண்பித்து அதன் மூலமாக பலனளிப்பார். ஆகவே
சத்தியநகருக்கு நான் தோற்று போய்விட்டேன் என்றெல்லாம் நீங்கள் தப்பாக உங்களை தாழ்த்து இடைபோட்டு கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக பகவான் சமூகத்தில் வந்து நீங்கள் சனகதி அடைந்தால் உங்களுடைய வாழ்வில் எட்டா கனியாக இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சோதனை காலங்களும் தீர்ந்து மிகச்சிறந்த உயரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம் காத்திருக்கின்றது. கண்டிப்பாக பகவான் அதனை உங்களுக்கு காண்பிப்பார். ஆகவே நாம் அனைவரும் பகவான் சமூகத்தில் சற்று பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். உள்ளார்ந்த ஆத்மார்த்தமான உயரிய அன்பை பகவான் பாத கமலத்தில் வைத்துவிட்டு நாம் சற்று பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பகவான் நமக்கு எல்லா விஷயங்களும் மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மை அளிப்பார். ஆகவே பகவான் கூறுகின்றார், வீசுகின்ற வாசனையை பொறுத்துத்தான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன, அதுபோல பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துத்தான் மனிதர்களும் மதிக்கப்படுவார்கள் என்று கூறுகின்றனர். உங்களுடைய பேச்சு மிகவும் முக்கியமானது. சத்திய வார்த்தைகளாக இருக்க வேண்டும், உண்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் பகவான். ஆகவே பகவான் கூறிய விஷயங்களை நாம் பார்த்தோம். எவ்வாறு பணத்தாலும் பதவியாலும் அதிகாரத்தாலும் நீங்கள் பலவனாக இருக்கலாம், ஆனால் அந்த பலத்தை உங்களை நேசிப்பவர்களிடமோ அல்லது உங்களை விட பலம் குறைந்தவர்களிடமோ காண்பிக்காது என்பதற்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டாக பகவான் இங்கே சில விஷயத்தை கூறுகின்றார். கர்ணனை பற்றி இதற்கு ஓமனமாக பகவான் கூறுகின்றார். கர்ணன் கற்றது வித்தை அல்ல, எமது குழந்தைகளை வேதம் என்று அறிவுறுத்துகின்றார். கர்ணன் பிறப்பால் சத்திரியன், வீரத்துக்கு அவனுக்கு குறைவில்லையா? இருந்தாலும் குரு வேண்டுமே. துரோணாச்சாரியார் மறுத்துவிட கிருபாச்சாரியிடம் ஒரு நாள் அதிகாலை பேசுகின்றான் கர்ணன். மாணவர்களின் திறமையை சோதிக்க வானத்தில் பறக்கும் ஒரு பறவையை குறிப்பார்த்து வீழ்த்த கூறுகின்றார் குரு. அர்ஜுனன் ஒரே அம்பில் பறவையை வீழ்த்திவிட்டு தேரேறி போய்விட்டானாம். இப்பொழுது கர்ணனின் முறை வருகின்றதாம். அம்பை நானில் பூட்டியாயிற்று. ஒரு கணம் பறவையை வானில் குறிப்பார்த்தவன் வில்லையும் அம்பையும் கீழே வைத்து விட்டானான். பாருங்கள், இந்த இடத்தில் மிகச்சிறந்த வில் வீரனான கர்ணன் அப்படி செய்தது குருவுக்கு அதிசயம். சற்று கணம் குரு பார்க்கின்றார், காரணத்தை கேட்கின்றார். குருவே, இது மிகவும் அதிகாலை நேரம், ஆகவே இந்த நேரத்தில் ஒரு பறவை விண்ணில் பறக்கின்றது என்றால் நிச்சயம் தன் குஞ்சுகளுக்கான உணவை கொண்டு போகின்றது என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். இப்பொழுது திறமைக்காக அதை கொன்றுவிட்டால் நான் வீரனாவேன், ஆனால் அந்த இளம் குஞ்சுகள் அனாதை ஆகிவிடும் என்றானாம் பாருங்கள். எனவேதான் நான் கொல்ல மாட்டேன் என்று கூறுகின்றார் கர்ணன். கலங்கி போன குரு கூறுகின்றார், கர்ணா, நீ கற்றது வித்தை அல்ல வேதம் என்று பாராட்டுகின்றார். ஆகவேதான் பகவான் இதை கூறுகின்றார், பணத்தாலும் பதவியாலும் அதிகாரத்தாலும் நீங்கள் பலமனாக இருக்கலாம், ஆனால் அந்த பலத்தை உன்னை நேசிப்பவர்களோ நேசிப்பவர்களிடமோ அல்லது உன்னை விட பணம் பலம் குறைந்தவர்களிடமோ காட்டாதீர்கள் என்று இதற்கு ஓமனமாக இந்த ஓமானத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகவே நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் பிறரை தாழ்த்தி பேதம் பார்த்து நாம் நட்பு வைத்திராமல் நற்பண்புகளை பார்த்து நட்பு வைத்திருக்க வேண்டும். சில மனித உயிர்கள் நம்மை நோக்கி அவர்களுடைய வருத்தத்தை பற்றி ஏமலையை பற்றி கூறினால் சற்று காது கொடுத்து கேளுங்கள். உங்கள் சொத்தை கேட்கப் போவதில்லை, உங்களுடைய அந்த ஒரு இன் சொல்லை கேட்க அந்த உயரிய ஒரு ஒரு இனிமையான சொல்லால் அன்பால் கருணையினால் சில வார்த்தைகளை கூறிவிட்டு பகவானிடம் முறையிட்டு போங்கள், போதும். சில பேர் சில விஷயத்தை சந்தோஷமாக மகிழ்வாக இருந்தால் அந்த நட்பை தேடி போவார்கள். சில பேரை பார்த்தால் அவர்கள் துக்கத்தில் தோண்டு போயிருப்பார்கள், அவர்களை பார்க்க மாட்டார்கள். இலனமாக பார்த்துவிட்டு இவனுக்கு இதுவே வேலையாக இருக்கின்றது, எப்பொழுது பார்த்தாலும் வருத்தமாக இருக்கின்றான் என்று ஒரு நகைச்சுவையாக இலனமாக பார்த்துவிட்டு போவார்கள் நட்பு வட்டாரங்களில். அவ்வாறு இல்லாமல் சக உயிர்கள் மகிழ்ச்சி படுத்துறதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம். துக்கப்பட்டு துயரப்பட்டு அவருடைய வாழ்வில் யாராவது ஒரு இன்சொல் கூறுவார்களா, அன்பாக கருணையோடு ஒரு வார்த்தை கூறினால் அவர்களுக்கு அது ஒரு இறைவனே வந்து கூறுவது போன்று அவருடைய உள்ளத்தில் ஒரு பெருமகிழ்வு கொள்ளும். ஒரு தாங்கள் கைத்தாங்களாக அழைத்து கொண்டு போங்கள் என்று கூறுவார்கள் சில பேர்.
அந்த கைத்தாங்கலாக என்பது ஒரு தாங்கிக் கொண்டு வார்த்தையால் தாங்குவது. ஆகவே இந்த விஷயத்திற்குத்தான் இங்கே அனைத்து மனித உயிர்களும் அசைப்படுகின்றது, ஆவல் கொள்கின்றது. உயரிய ஒரு அன்பை நோக்கி நாம் எல்லோரும் பிச்சை எடுக்கின்றோம். ஆகவே தயவு செய்து உங்களை விட தாழ்ந்த உயிர்கள் துன்புற்றால், துயருற்றால், உங்களை பார்த்து சில விஷயங்களை பகிர முற்பட்டால், ஒரு கணம் நின்று அவர்கள் கூறிய விஷயங்களை கேட்டு உள்வாங்கி உங்களால் உதவிகள் செய்ய முடியாவிட்டாலும் சத்குருவிடம் முறையிட்டு உங்களுடைய கடவுள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் சேர்ந்து முறையிட்டு விட்டு பிரார்த்தித்து விட்டு அவர்களுக்கு ஒரு சாந்தமாக அன்பாக சில வார்த்தைகளை கூறிவிட்டு செல்லுங்கள். ஒன்றும் நாம் கொடுக்க கூட வேண்டாம். இன்சொல்லை பேசிவிட்டு போங்களேன். திருமூலர் கூறியிருப்பதை போன்று காக்கைக்கு ஒருபடி அன்னம், பசுவிற்கு ஒரு வைக்கோலாவது போடு, எனக்கு ஒரு இலை வை, பூக்களை வழங்காவிட்டாலும் ஒரு இலையை வைத்துவிட்டு தண்ணீரை வைத்துவிட்டு போவர் ஒருவருக்கெல்லாம் ஒரு வார்த்தை இன்சொல்லாவது பேசு என்று கூறுகின்றார். ஆகவே நீங்கள் வாரி வழங்கிட வேண்டாம். உங்கள் வீட்டிற்கு நீங்கள் விருந்து வைத்து உபசரிக்க வேண்டாம். ஆனால் ஒரு வார்த்தையை இனிமையாக பேசி அவர்களுடைய அந்த காயத்திற்கு மருந்தாக உங்களுடைய கருணையான இனிமையான வார்த்தைகளை பேசிவிட்டு உதிர்த்துவிட்டு கூறு செல்லுங்கள். ஒரு புன்னகை உதிருங்கள் சக மனிதர்களிடம். நம் வீட்டிற்கு வந்துவிடப் போகிறார்களோ இல்லையோ என்று கண்டும் காணாமல் போவது, பேசினால் நம்முடைய அந்தஸ்து போய்விடும் என்று பேசாமல் போவது, இவ்வாறெல்லாம் இருக்காமல் சக உயிர்களை பார்த்து நேசியுங்கள். சக உயிர்களை எவ்வாறு நேசிக்கிறீர்களோ அவ்வாறாகத்தான் பகவான் உங்களை நேசிப்பார். ஆகவே இங்கே பகவான் இதனையெல்லாம் உற்று நோக்குகின்றார். நம்முடைய நாகரிகமான அந்த நிலையில், நாகரிகம் என்பது உடலில் பகட்டான தன்மையில் இல்லை, இறை பண்போடு வாழ்கின்ற அந்த விதத்தில், சக உயிர்களோடு பழகுகின்ற அந்த நிலையில் நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்கின்ற அந்த தன்மையில் இருக்கின்றது நாகரிகம் என்பது. நவ நாகரிகத்தில் தேவையற்ற விஷயங்களை ஆடம்பரமாக செய்து கொண்டு உரிய இறை போட்ட இந்த வித்தில் அவனை மறந்து, அவனே அனைத்துமாக இருக்கிறான் என்கின்ற அந்த மூலசுஷ்மத்தை மறந்து, நவ நாகரிகம் என்கின்ற பேரில் நாம் எதையோ சாப்பிட்டு உடலையும் மனதையும் கெடுத்து கொண்டு வாழ்கின்றோம். ஆகவே எதிலும் வழிபாடு, உணவே வழிபாடு, வாழ்வே தியானம். ஆகவேதான் இந்த தியான முறை பகவான் கூறியிருக்கின்றார். ஆகவே அனைத்தையும் கேட்டுவிட்டு நீங்கள் வெறும் சொல்லாக இருக்காமல் பகவான் கூறுவதாக பாவித்தால் மட்டுமே உங்களுக்கு அனைத்து உபதேச மொழிகளும் உங்களுடைய உள்ளத்தில் ஸ்தாபித்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக உங்களுடைய இக வாழ்வில் இயக்க முறைகளில் அது உங்களை இட்டுச் செல்லும், ஒரு தெளிவான பாதை நோக்கி இட்டுச் செல்லும். குழம்பி தவிக்கின்ற நீங்கள் இந்த ஆடியோக்களை கேளுங்கள், உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக இருக்கும் என்பதில் நான் கூறவில்லை, பகவானை கூற வைக்கின்றார். ஆகவே மேலும் பகவான் ஒன்றை கூறி முடிக்கின்றார். எமது குழந்தைகளே, வாழ்வில் குறிக்கோளற்ற நிலையும் அதிகப்படியான குறிக்கோள்களுடன் இருப்பதும் ஒருவரின் வளர்ச்சியை பாதிக்கும். குறிக்கோளற்ற நிலை சோம்பல் மற்றும் விரக்திக்கும், வரையற்ற குறிக்கோள் மன அழுத்தம் மற்றும் ஊழலுக்கும் வழிவகுக்கும் என்றும் கூறுகின்றார். வாழ்க்கையில் வெற்றி பெற ஒருவர் வரையறுக்கப்பட்ட குறிக்கோளுடன், தெளிவான நோக்குடன், சமநிலையில் இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். தெளிவான குறிக்கோள் கொண்டு பதற்றமின்றி அதை நோக்கி உழைக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். முழுமையான ஈடுபாட்டுடன் பொறுமையாக இருந்தால் நமது குறிக்கோளை நிறைவேற்ற இயற்கையும் கை கொடுக்கும் என்றும் கூறுகின்றார். பாருங்கள், அச்சம் இருக்கும் வரை முன்னேற்றத்திற்கு இடமில்லை, முயற்சி இருக்கும் வரை பின்னடைவுக்கு இடமில்லை, தன்னம்பிக்கை இருக்கும் வரை தோல்விக்கு இடமில்லை என்றும் பகவான் இங்கே எடுத்துரைக்கின்றார். ஆகவே பாறையை அனைவரும் வணங்கும் சிலையாக மாற்றுவது ஒரு சிற்பியினுடைய முயற்சியிலும் உழைப்பில் தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், விடியும் என்று விண்ணை நம்பும் நீங்கள் முடியும் என்று உங்களை நம்புவீராக என்று கூறுகிறார். முயற்சி திருவிநாயகம் அது குழந்தைகளை வெற்றி உணதாகும், உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீராக என்றும் பகவான் உரைக்கின்றார். ஆகவே எமது குழந்தைகளே, யார் எதை கூறினாலும் நம்பிவிடாதீர்கள், சோதித்து பாருங்கள், அதை பற்றி ஆழமாக சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள். உங்கள் புரிதலுக்கு உட்படவில்லை எனில் அது எதுவும் உங்களுக்கு உதவப்போவதில்லை என்று பகவான் கூறுகின்றார்.
ஆகவே நீங்கள் பொறுமையாக தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை சிந்தித்து கவலை அடைவது சாத்தியமென்றால், தேவையான நல்ல எண்ணங்களை சிந்தித்து மகிழ்ச்சி அடைவது சாத்தியம் என்று பகவான் எடுத்துரைக்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் பொறுமையாக அதே சமயத்தில் நிதானமாக வைராகியத்துடன் முயற்சியுடன் நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் உற்று நோக்கி நமக்கு நாமே ஒரு நெறிமுறைகளோடு வழிமுறைகளை பின்பற்றி வாழவேதான் பகவான் அனைத்து உபதேச மொழிகளையும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆகவே பகவானுடைய பாத கமலத்தில் மேன்மேலும் சரணாகதி அடைந்து பகவானுக்கு நன்றி கூறி நாம் கடந்து வந்த இந்த வாழ்வினுடைய நாட்களில் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நன்றி கூறி, நீங்கள் நன்றி கூறுதல் மிக முக்கியமானது ஒன்று. உங்களுடைய சகசிர வழிபடைந்து உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையான பிணைப்பு அதிகரிக்கின்றது. ஆகவே நீங்கள் நன்றி கூறிக்கொண்டே இருங்கள், மிகவும் நல்லது. பகவானை மேன்மேலும் பணிவோம். அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம். வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம். சாய்.